ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு டாபிக் பத்தி பார்க்க போல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளாவே இந்த நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு டைம்லயே கொஞ்சம் நம்மளுக்கு எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஓடிடுச்சு. ஸோ அதனால கண்டென்ட் யோசிக்கிறோட டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, கண்டென்ட் யோசிச்சாலுமே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது வாயில ஒரு கரெக்டான கொலாபரேஷன்லயே வர மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு அதை பண்ணலாம், ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எங்கே போனாலுமே சரி வீலாக் மாதிரி ஏதாவது பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சும்மா என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். ஸோ அதையும் ஒரு வீடியோவை எடுத்து நம்ம பண்ணலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து, அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பரோட்டாக்கிற இந்த ஒரு பரோட்டா கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பரோட்டா கடையில் இந்த ஒரு டேஸ்ட்டை வந்து நான் எந்த ஒரு கடையிலுமே சாப்பிட்டதில்லை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கடையிலுமே ஒரு தனித்துவமான டேஸ்ட் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கடையில் தனித்துவமான டேஸ்ட் இருக்குது. இந்த ஐலாண்ட், இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த ஒரு கடை தான் ரொம்பவே வேறு லெவல் கடை அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். கரெக்டாக நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பண்ணுறேன். யாராவது ராமேஸ்வரம் வரீங்க அப்படின்னா இந்த ஒரு கடையில் சும்மா ஒரு சாப்பிட்டுட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்டாக போடுங்க. இந்த ஒரு பரோட்டா கடை மேலே எப்படி எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லாங் பேக் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு 8th 9th அந்த டைம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு இந்த கடையில் இருந்து கொஞ்சம் பரோட்டா வாங்கிட்டுருவான். ஸோ அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் எங்கள் கிளாஸில் உள்ள எல்லாருமே அந்த பரோட்டா கடைக்கு ஒரு ஃபேன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இந்த கடையில் அப்படி என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே இல்லை. சால்னா வந்து கட்டியாக இருக்கும், அண்டு பரோட்டா வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். சரி, சொல்லியே கொஞ்சம் போர் அடிச்சுட்டேல, கொஞ்சம் விஷுவலாக போவோம். சுத்தத்துக்கு ஒரு அளவே இல்லையடா. 1 8 8 லேட்டர் நான் போய் சாப்பிட்றேன் சாயங்காலமா.